அண்மை செய்தி, நீதிமன்ற உத்தரவு பின்பற்றாத திருநெல்வேலி முதன்மை கல்வி அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீதிமன்ற உத்தரவை பின்பற்றாத திருநெல்வேலி முதன்மை கல்வி அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிரேடு 2 பணியிலிருந்து பிடி அசிஸ்டன்ட் பணி உயர்வுக்கான மனுவை 8 வாரத்தில் பரிசீலனை செய்ய வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவை பின்பற்றாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கு. நெல்லை முதன்மை கல்வி அலுவலர் சுபாஷினி, மாவட்ட கல்வி அலுவலர் வசந்தா ஆகியோரை சம்பந்தப்பட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜனவரி 20 தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெயலானியிடம் கேட்டு பெறலாம். ஜெயலானி, இது குறித்த விவரம் என்ன? வணக்கம் சுகன்யா. அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பிராங்க்லின் ராஜ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஏற்கனவே தனக்கு பிடி அசிஸ்டன்ட் பதவியில் இருந்து அவருக்கு பணி உயர்வு வழங்க வேண்டும், அதாவது கிரேட் 2 பதவியில் இருக்கும் தான் பணி உயர்வுக்கான தகுதி பெற்றுள்ளேன், எனவே பிடி அசிஸ்டன்டுக்கான பதவி என்பது தனக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது போல் கடந்த 2020 உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவினை விசாரித்த அப்போதைய நீதிபதிகள் இவருக்கு பணி உயர்வு வழங்குவது குறித்து வழக்கினை பரிசீலனை செய்ய வேண்டும், இந்த மனுவானது 8 வாரத்திற்குள் பரிசீலனை செய்து முடிக்கப்பட வேண்டும் என்பது போல் அவர் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். இதன் அடிப்படையில் தற்பொழுது வரை அவருக்கு பணி உயர்வு தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. எனவே இது தொடர்பாக அவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பதை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் முதல் கட்ட விசாரணையின் பொழுது இந்த நீதிமன்றத்திற்குரிய நீதிபதி நந்தமணி அவர்கள் அந்நீதிமன்றத்திற்கு முதன்மை கல்வி அலுவலர்கள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படியும் அவர் தரப்பு விளக்கங்களை கேட்டும் நோட்டீஸ் என்பது அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் நீதிமன்றத்தின் உத்தரவை ஏற்று அவர்கள் நேரில் ஆஜராகாத காரணத்தினால் தற்பொழுது இந்த வழக்கானது விசாரணையில் வந்து அந்த தீர்ப்பின் நகலானது வெளியிடப்பட்டுள்ளது. அதில் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பின்பற்றாத முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலருக்கு பிடிவாரண்ட் என்பதனை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் திருநெல்வேலி முதன்மை கல்வி அலுவலரான சுபாஷினி மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் வசந்தா ஆகியோரை சம்பந்தப்பட்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜனவரி 20 தேதி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டு இந்த வழக்கினை ஒத்திவைத்திருக்கிறார். சுகன்யா ஜெயலானி, உங்கள் தகவல்களுக்கு நன்றி.